Hindu Tamil Thisai நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யோகா இயற்கை மருத்துவத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதுதான் வந்து நம்மளுடைய உயிர் நாடினே சொல்லலாம். ஸோ எப்போவுமே ஒரு நோய்க்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல கழிவுகள் தங்கப்படுறது தான் ஒரு முக்கிய காரணமாகவே கருதப்படுது. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய பிளட்டோட காம்போசிஷன், லிம்ஃபோட காம்போசிஷன் இதெல்லாம் டிஃபர் ஆகும் போது ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் குறையறதுனாலேயோ இல்லை அதிகமான ரத்த ஓட்டம் இருக்கிறதுனாலேயோ நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. மூணாவது விஷயம்தான் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது. ஸோ அப்போ அந்த முதல் காரணமான உடம்புல கழிவுகள் தங்கிறதுக்கு இதை தான் டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட் மூலயமா நம்ம இயற்கை மருத்துவத்தில் ஒரு உடம்பு தானாக குணமாகக்கூடிய தன்மையை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம உடம்பே அதை ஹீல் பண்ணுவோங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு தூசு வந்துருச்சுன்னா அதை எப்படி நம்ம வெளியேற்றணும்? இப்போது நடந்து போயிட்டுருக்கோ, தூசு வந்ததுன்னா தும்மல் மூலயமா நம்ம உடம்பு வெளியேற்றிடும். ஆனால் அதே வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதை எப்படியாவது டிஃபென்ஸ் பண்ணி அந்த பாடி வந்து மியூக்கஸை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியேற்றிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும், இப்போ கையில் வந்து ஒரு காயம் ஏற்படுது, ரத்தம் வந்து போயிட்டே இருக்குன்னா நம்ம உடம்பே அது வந்து ஒரு கிளாட்டை ஃபார்ம் பண்ணி ரத்தம் உறையாமல், அதாவது நிறைய லாஸ் ஆகாமல் ரத்தம் உறைஞ்சி அதை வந்து நம்ம பாடி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி நம்ம பாடி உடம்பே தானாக வந்து டீடாக்ஸ் பண்ணக்கூடிய எஃபெக்ட் இருக்குது. ஆனால் அதை நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் நம்ம அதை செய்கிறதே கிடையாது. ஆரோக்கியமற்ற உணவு, உடல் பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, அதே நேரத்தில் மன அழுத்தம், இந்த ராங் ஃபுட் ஹேபிட்ஸ், ராங் ஹேபிட்ஸ் இதெல்லாமே சேர்ந்து நம்ம உடம்பில் கழிவுகளை அதிகமாக்கிட்டே போதுங்க. ஏங்க, மன அழுத்தம் கூட உடலில் வந்து கழிவுகளை ஏற்படுத்துமான்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக மன அழுத்தம் கழிவுகளை ஏற்படுத்துதோ இல்லையோ, உள்ள இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியே போகாமல் உள்ளே பிளாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு மன அழுத்தம் ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கு. நம்ம சாப்பிட்ற உணவு ரைட் டைம்ல இல்லாமல் இருந்தாலும் அது டாக்ஸிசிட்டியை தான் காஸ் பண்ணும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற முறைகளும் தப்பாக இருக்கும் போது, இப்போ வேகமாக சாப்பிட்றதோ நமக்கு அந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணாமல் அதுவே கழிவுகளாக உடம்புல தங்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நாள்பட இருக்கக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டீஸில் நடக்கக்கூடிய ராங் ஹேபிட்ஸே நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்தி பல நோய்களுக்கு ஒரு காரணமாகவே இருக்கு. அப்போ இந்த கழிவுகளை எப்படி வெளியேற்றலாம் அப்படின்றத பார்ப்போம். டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே, ஃபஸ்ட்டு வாட்டர் ட்ரிங்கிங் ரொம்பவே முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம உடம்பை ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அப்போது செல்லோட வைட்டாலிட்டி அதிகமாகும். இன்னொன்று, டீடாக்சிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி இதோட மெக்கானிசம்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இது இந்த டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்கிறதே என்ன தெரியுமா? ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தான் நம்ம சொல்லுவோம். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸுன்றது நல்லதா கெட்டதா நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நமக்கு தேவைதாங்க, நம்ம உடம்புலேயே அது இருக்க தான் செய்யும். ஆனால் எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி இதோடைய லெவல் ஜாஸ்தி ஆகும் போது தான் செல்லில் டேமேஜ் ஆகி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத ஏற்படுத்துது. இதுதான் நமக்கு நாளடைவில் புற்றுநோயாகவும் மாறப்படுது. அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான். இதை தான் வந்து மாடர்ன் மெடிசன்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கார்சினேட்டிவ் ஏஜென்ட்டாகவே நம்ம வந்து பார்க்கப்படுறோம். இதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்குறீங்களா? எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதை நல்லா அந்த கார்பன் மாதிரி தீயை வச்சு தரோம்ல. ஸோ அப்போ அந்த கார்பனோடைய லெவல் நம்மளுடைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஜாஸ்தி ஆக்கும். ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், எக்ஸ்டர்னல் டாக்ஸின்ஸ் இதெல்லாமே உள்ளே போகும்போது இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் லெவலை ஜாஸ்தி ஆக்கும். ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா, பழங்கள்லாம் கூட நமக்கு இந்த மாதிரி ஹீட் பண்ணி தராங்க. இப்போ பார்பிக்யூலாம் போனீங்கன்னாக்கா, பைனாப்பிளோ இல்லை வாட்டர்மெலானோ அதை கூட நமக்கு இந்த மாதிரி ஹீட் பண்ணி தராங்க. ஆக்சுவலாக ஃப்ரூட்ஸை அந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட்டோடு சாப்பிட்றது தாங்க ஒரு ஹெல்த்தியான விஷயம். அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் எடுக்கும் போது கண்டிப்பாக அது ஹெல்த் அசாட்ஸ் தான் காஸ் பண்ணும். ஸோ இதை எப்படி டீடாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங், உபவாசம், உயிர்கவசம். நம்ம எப்படி எக்ஸ்டர்னல் பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இன்டர்னல் பாடியை கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம எத்தனை பேர் நம்ம கவனிச்சிருக்கோம், அது எப்படி நம்ம கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாஸ்டிங் தான். வாரத்தில் ஒரு நாளாவது பழங்கள், காய்கறிகள், முளைக்கட்டின பயிறு, ஜூஸு, இந்த விஷயத்தை நம்ம ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு அந்த ஒரு நாள் முழுக்க எடுத்தோம் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸே ஈஸியாக டீடாக்ஸ் பண்ணிடும்.
ஃபாஸ்டிங் இருக்காத முக்கியம் இல்லை. இதில் நம்ம எல்லா லேடிஸும் பண்ணுறோம், ஆனால் பிரேக் பண்ணுற இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா காலையிலேருந்து சாப்பிடாம இருப்போம், ஆனால் நைட்டு பார்த்திங்கன்னா நல்ல வடை பாயசத்தோடு நல்ல காரமாக எடுத்துப்போம். இதுதான் நமக்கு அந்த டைஜஷன் இஷ்யூஸை காஸ் பண்ணுமே, நல்ல ஹெல்த்தையும் நம்ம ஸ்பாயில் பண்ணுறது இதுதான். அப்போ ஃபாஸ்டிங்கோட எஃபெக்டே இல்லாமல் போயிடுது இல்லை. ஸோ அப்போது ரைட் வே ஆஃப் ஃபாஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஜூஸ் மட்டும், இல்லை பழங்கள் மட்டும், இல்லை வேக வைக்காத காய்கறிகள் மட்டும், இல்லை நான் ஒர்க் போகிறேன் என்னால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டுமே எடுத்துக்க முடியாது அப்படின்னா, பாயில்டு வெஜிடபிள்ஸ் இல்லைனா ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸாக நம்ம எடுக்கும் போது அதுவே நம்ம பாடியை நல்லாவே டீடாக்ஸ் பண்ணுவோங்க. அடுத்த முக்கியமான விஷயம் லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் எக்ஸலண்டான டீடாக்ஸிஃபிகேஷன் எஃபெக்ட். இது வந்து ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்கும் கூட. நம்மளுடைய செல்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ஒன்று கிளியர் பண்ணுறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் எக்ஸலண்டான டயட்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ். இதை வந்து ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்னே சொல்லலாம். ஒரு டம்ளர் கேரட்டும், சாரி ஒரு கேரட்டும் ஒரு பீட்ரூட்டையும் சேர்த்து நம்ம ஜூஸ் பண்ணி இஞ்சி சேர்த்து நம்ம காலையில் குடிச்சிட்டு வந்தோம். ஒரு நாட்டு சக்கரையோ இல்லை பெப்பர் சேர்த்துக்கலாம். காரம் வேணும்னா பெப்பர் சேர்த்துக்கலாம், ஸ்வீட் வேணும்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இதை எம்டி ஸ்டமக்கில் நம்ம குடித்தோன்னா இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின்ஸ், லைகோபென், இது எல்லாமே நம்ம பாடிக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்குது, பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, ஸ்கின்னை டோனப் பண்ணுது. ஸோ அதே நேரத்தில் டீடாக்ஸிஃபிகேஷன் எஃபெக்டையும் கொடுக்குது. நம்ம கழிவுகள் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்கா வெறும் மலமோ இல்லை யூரின் மட்டுமே பாடியிலேருந்து வெளியேறலைங்க, ஈவன் ஸ்வெட்டும். நம்ம ஸ்கின் மூலயமா எந்த அளவுக்கு நம்ம ஸ்வெட் மூலயமா நம்மளுடைய டாக்ஸின்ஸ் வெளியில் போதோ அதுவும் நமக்கு முக்கியம். இதே மாதிரி நம்மளுடைய தாட்ஸ், இது மூலயமா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய மெத்தட், என்னென்ன மெத்தடில் நம்ம டீடாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்னும் அடுத்த வர வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.